ஸோ தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது எடப்பாடியிலிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விஜயபுரம் பகுதிங்க, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் எதுக்கு வந்துருக்குங்கன்னா, அவங்களோட நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு பாக்ஸஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அவருக்கு மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் வந்துருந்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட், அதாவது பழத்தோட்டங்கள் வந்துட்டு வச்சுருக்காங்க, அங்கே வந்துட்டு வச்சுருந்தப்பில் பெட்டி இங்கே நான் தென்னந்தோப்புகள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்காக செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேனி பெட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு பகுதியில் வந்துட்டு வாங்காமல் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்துட்டு நாங்கள் எப்பயும் வந்துட்டு விசாரிக்காங்க, அது வந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஸோ வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா மட்டும் பாக்ஸ் வாங்குங்க, இல்லைனா வந்துட்டு யாருமே வந்துட்டு பாக்ஸ் வாங்காதீங்க. ரெண்டாவது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அளவு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பாக்ஸஸ் வைக்கிறதில்ல. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஃபெயிலியர் ஆகுதுன்னா, தேன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடையில் வந்துட்டு பழசாகுதும், அதே சமயம் குயின் பிரிஞ்சு போகுது, இது மாதிரியான பேசிக் வந்துட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ இந்த மிஸ்டேக் நடக்கக்கூடாதுங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, பாக்ஸ் வந்துட்டு கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரடியாக வாங்க, ட்ரைனிங் கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இடத்துக்கு வந்தாலும் எல்லாமே எட்டு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துவோம். ரெண்டாவது, இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸாக வந்துட்டுருக்கு நீங்களே வாங்க அப்படின்னா, நாங்கள் பெட்டியை கொண்டு போயிட்டு அவங்களோட இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே ஏ டு செட் வந்துட்டு என்னென்ன ட்ரைனிங், அதாவது நம்ம ட்ரைனிங் என்னென்ன சொல்கிறோமோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு விஷுவலாக காமிச்சு கொடுத்துருவோம். இன்னும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவங்க சர்வீஸுமே அவங்க இருக்கும்போது பண்ணி கொடுத்துருவோம். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயம் வந்துட்டு ஸ்பாட்லேயே கற்றுக்காங்க. ஸோ இஷ்யூ வந்துட்டு இருக்காதுங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாக்ஸ் வாங்கின பின்னாடி அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு கேரட்டியோ அஷ்யூரிட்டியோ வந்துட்டு கேளுங்க, எங்கள் பாக்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம், இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று இஷ்யூ ஆச்சு, அதாவது அகௌண்ட் ஒரு ஒன் வீக்லேயே ஒன் மந்த்துக்குள்ளேயே வந்துட்டு குயின் இல்லாமல் ஒரு சில பக்கத்தில் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருது, இல்லைன்னா பழைய அடையாளம் கொடுத்தாங்க அப்படின்னு அது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுமாரி எங்களோட நீங்கள் பாக்ஸ் வந்துட்டு கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு எதனா அஷ்யூரிட்டி அதாவது கேரண்டி எதுன்னு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுவாங்க. நாங்கள் வந்துட்டு காலி பெட்டி ஆகிட்டு பூச்சியோடு கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்யூரிட்டி வந்து கொடுப்போம். இவ்வளோ நாளாச்சும் வந்துட்டு இருக்கணுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் சின்ன சின்ன இஷ்யூ ஆச்சுன்னா அதை நான் ஒரு சில பேர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணாமல் கூட விட்டுருவாங்க, குயின்சல் குயின்ஸு அதை பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் மினிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலேனாச்சும் வந்துட்டு கேரண்டி கொடுப்போம். எங்க இது வைக்க வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பூச்சி வந்துட்டு பிரிஞ்சு போகுதோ, அதாவது இல்லைன்னா அடை பழைய அடையாக கொடுக்க மாட்டோம், புது குயினாக வந்து கொடுத்து எதுவுமே நிறைய கேரண்டி கொடுப்போம். நிறைய பேருக்கு வழக்கன்னு ஆசை, ஆனால் அது வந்துட்டு இந்த பேசிக் தெரியாமலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியரோட வெளியே போவாங்க. ஸோ அந்த விஷயம் இங்கேயும் நடக்கூடாதுங்க. ஸோ எங்கே தேனி பெட்டி வாங்கினாலும் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேளுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு தெரியணும், ஒன்று அவங்க வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம அவங்களோட இடத்துல போய் கற்றுக்கணும், இது ஒன்று. மூணாவது ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கணுங்க. எப்போ கால் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபோன் கால் மூலியமாக உங்களுக்கு நான் டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸாக இது பண்ண முடியும். ஸோ இதை மூணும் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் அந்த ஃபீல்டுக்குள்ளே போவாங்க, சக்ஸஸாக பண்ணலாம். நன்றி, வணக்கம்.